இலங்கையில் நடைமுறையில் இருக்கும் பயங்கரவாத தடை சட்டம் காலாவதியான ஒரு சட்டம் என்றும் அந்த சட்டம் தற்போது தேவையில்லை என்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஜாழ்ப்பாணத்தில் வைத்து குறிப்பிட்டுள்ளார். தேசிய பொங்கல் விழா இன்று ஜாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற போது அதில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு மக்கள் மத்தியில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இந்த நிகழ்வில் அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில் வடமாகாண முதலமைச்சர் தமிழ் மக்களின் பிரச்சினைகள் பற்றி கதைத்துள்ளார். வடக்கு கிழக்கில் இராணுவத்தினரிடமுள்ள 4200 ஏக்கர் காணி மக்களிடம் கையளிக்க வேண்டியுள்ளது. மக்களுக்கு கொடுக்க வேண்டிய காணிகள் மற்றும் வடக்கில் பாதுகாப்பிற்கு வேண்டிய காணிகள் குறித்து ஆராய வேண்டியுள்ளது. இது குறித்து அறிக்கை கேட்டுள்ளேன். எதிர்வரும் 2 மாதங்களில் அந்த அறிக்கை கிடைத்தவுடன் ஜனாதிபதியுடன் கலந்துரையாட வேண்டும். மக்கள் தொடர்ந்தும் பிரச்சினைகளுடன் வாழ முடியாது. அவர்களின் பிரச்சினைகள் தீர்த்து வைக்கப்பட வேண்டும். அரசியல் கைதிகளின் விடுதலை குறித்து ஜனாதிபதியிடம் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தெளிவுபடுத்தியுள்ளார். ஜனாதிபதியின் பதில் வந்த பின்னர் வடமாகாண முதலமைச்சருக்கு அது குறித்து அறிவிப்பேன். பயங்கரவாத தடை சட்டம் காலம் கடந்த ஒரு சட்டம். அந்த சட்டம் தற்போது தேவையில்லை. வெளியிலிருந்து வரும் பிரச்சினைகளை உற்று நோக்கி அவற்றிற்கான ஒரு சட்டம் அமைக்கப்பட வேண்டும். எதிர்வரும் 6 மாதத்திற்குள் அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பில் உறுதியான முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும். காணாமல் போனவர்களின் விவரங்களை பற்றி ஆராய்ந்து வருகின்றோம். ஆனாலும் காணாமல் போனவர்களுக்கு என்ன நடந்ததென்று உறுதியாக எதனையும் சொல்ல முடியாது. தமிழ் இளைஞர் யுவதிகள் இராணுவத்திலும் இணைந்து கொள்ள வேண்டும். தமிழ் இளைஞர் யுவதிகளை இராணுவத்தில் இணைத்துக் கொள்வதற்கு பாதுகாப்பு அமைச்சருடன் கலந்துரையாடி வருகின்றோம். ஐநாவில் தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த தீர்மானத்திற்கமைய உண்மை மற்றும் நல்லிணக்கத்தினை ஏற்படுத்துவதற்கான குழு ஒன்றினை நியமிக்க உள்ளோம். இந்த குழுவினர் 6 மாதங்களில் செயற்பட்டு நல்லிணக்கத்தினை ஏற்படுத்துவர். அமாத்தியாச துணாத்திரிகள் அச்சேட்டை விட்ட தீனம்.